தங்கச்சியோட கொழுந்து எனக்கு கல்யாணம், சோ அங்கதான் கிளம்பி இருக்கோம். போயிட்டு இருக்கோம், எப்படி அங்க போய் சேர்றதுக்கு 8 மணி 9 மணி ஆயிடும் போல. கவர் கையில வச்சிருக்காங்க, வாங்கி எடுத்தா காட்டு கிளம்பியாச்சு. நீ காலையில ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். எங்கடா கிளம்பியிருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு கிளம்புறோம். என் தங்கச்சியோட கொழுந்தனுக்கு கல்யாணம், ஸோ அங்கே தான் கிளம்பியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் நான் வீடியோலாம் எடுக்கிறேன், இல்லை ஆட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், அப்பாவும் அம்மாவும் மட்டும் வரலை. ஏன்னா அம்மா உடம்பு இல்லை இல்லையா. சரி, அப்பா வந்து அம்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டாங்க. தனுக்குட்டி அழகாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. தனுக்குட்டி என்ன பேசுகிறீங்க? பாய். நான் காலைல எதுவும் நேற்று அவளுக்கு மெகந்தி வச்சு விட்டேன். இன்னொரு கையில் வைக்கலாம்னா வேண்டாம் நேத்தா. கை கம்மி அங்கே கம்மியா? இங்கே பார்த்தீங்களா, நான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் மெஹந்தி வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அது என்னது, மருதாணியாக அரைச்சி வச்சுக்கிறது. ரெண்டு கையிலையும் வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இன்னொரு கையில் வைக்க சொன்னதுக்கு வேண்டாம் நீட்டாக தான் வச்சு விடலாம் அவளுக்கு. பாய். எங்கன்னா சிதம்பரம் கிட்ட போகிறோம், ஸோ அதனால இப்போ மதியமே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கம்மா போகிறோம், யாரை பார்க்க போகிறோம்? யாழ்னியக்காவை பார்க்க போகிறோம். ஏன்னா யாழ்னியக்கா சித்த பார்த்து தான் இப்போ கல்யாணம் இல்லம்மா, அதனால கிளம்பியிருக்கோம். இப்போலாம்மா ஓகே, பாய். பிரியா குட்டி என்ன சொல்ல போகிறா பாருங்க. பாய் சொல்கிறாங்க. பா பாய். ஆமாம், மக்கீழே இறங்கிட்டான். ஓகே, நாங்களாம் கிளம்பிட்டோம். என்னங்க குட்டீஸ் பாருங்க, ரெண்டு பேர் கார்ல ஏறி உட்காந்துச்சு. ஹாய் குட்டி, என்ன கிளம்பிட்டீங்களா? ஐயோ, பாய். அத்தை வரணுமா? உடனுமா? சொல்லுமே. சுரேஷ்குமார், சுரேஷ்குமார். எதுக்கு தண்ணி? மானத்தை வாங்குறானே. நானும் எங்க ராதாவும் ஒரே சாரி, 3வது வருஷம் நினைக்கிறேன். உங்க தீபாவளிக்கு எடுத்த சாரி. ஸோ நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இதை கட்டிட்டோம். எல்லாரும் காருக்குள்ள ஏறணுமா, தனுமா சொல்றாங்க. நாங்க கிளம்பிட்டு ஒன்னொன்னு பாக்குறோம், வண்டி வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கார்ல ஏறி கிளம்பிட்டு இருக்கோம். ராதா தம்பி கார் ஓட்டுறான், என்கிட்ட கூட தான் தரமாட்டான். என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே என்னென்ன சொல்கிறது, சிதம்பரம் கிட்ட தான். ஆ, சிதம்பரம் தானே, பாண்டிச்சேரிலாம் தாண்டி பரங்கிப்பேட்டையா. இங்கே பார்த்தீங்களா மெஹந்தி நானே வச்சேன். சிதம்பரம் பக்கம் தான், அதான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதான் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். எப்படியும் அங்கே போகிறதுக்கு 6-7 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வாங்க நீங்களே எங்களோட அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுங்க. 8 மணிக்கு டிராஃபிக். ஆமாம், ஈவினிங் நல்லா டிராஃபிக் ஆகும், பார்க்கலாம் எப்படின்ட்டு. தம்பி கார் ஓட்டுறான். என்னங்க தம்பி? அப்பா. உனக்கு அப்பா, எனக்கு தம்பி. சுரேஷ்குமார் வாய் வச்சிங்களா? யாழ்னிக்குட்டி எங்க கிளம்பிட்டீங்க? சித்தப்பா வீட்டுக்கா? யாழ்னியோட ட்ரெஸ் தான். சூப்பர், கிளம்பலாமா?
இன்னும் எங்க சுமி வரல. இப்ப ஒரு மியூசிக் போட்டியே போடு. ஆமா, ஏ பாப்பா கால் செம்ம தூக்கம் தானக்குட்டி. அவதான் யாழ்னி அக்கா வீட்டுக்கு போகணும், யாழ்னி அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தா. பார்க்கவே இல்லை, நல்லா தூங்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளலாம் வந்து ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க, ஏன்னா நல்ல நேரம் பார்த்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் கிளம்புறோமே, ஏன்னா பசங்களாம் நல்லா தூங்கிட்டுனாங்க. இப்போ நம்ம காரில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தங்கச்சியை கூட்டிகிட்டு யாழ்னி யசுவந்த குட்டி எல்லாரும் வருங்க. இப்போ தான் பெருங்கலத்துரா குடுவாஞ்சேரி தாண்டி போயிட்டு இருக்கோம். எப்படி அங்கே போய் சேர்றதுக்கு? 8 மணி 9 மணி ஆகிடும் போல, அவரோட முடி தெரியலையா. தானக்குட்டி வந்து அவங்க மாமாட்ட போயிட்டா, ஃப்ரெண்ட்ல இருக்காங்க. இங்கே தீயா பசங்க எல்லாரும் இருக்கும். எங்க சுமியும் நாங்கள் எல்லாருமே ஒரே கலர் சாரி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவள் வேற சாரி, ஆனால் கலர் வந்து ப்ளூ 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 ப்ளூ. சாப்பிடதான் லிப்ஸ்டிக் போயிடுச்சான் அவளுக்கு, அவ்வளோ பெரிய கவலை. எப்படியும் நைட் ஆகும் நினைக்கிறேன், பாப்போம். அங்கங்க என் தம்பி சொல்றான், எங்க இங்கே உங்களை காமிச்சது போதும், கொஞ்சம் ரோட்டையே காமிங்க அப்படின்றான். அதனால நாங்கள் ரோட்டை காமிச்சுக்கிறோம். என்ன சொல்லிடுறேன் லேஸ், இவனுக்கும் தான். ஓகே, கையில கை சுரேஷ் குமார் வண்டி அங்க கூட லாரி என்னங்க தானக்குட்டி தானே என்ன பண்றா? ஒரே தூக்கம் தான் மேடத்துக்கு. எங்க வந்திருக்கோம்னா செங்கல்பட்டு, அதான் சரே செங்கல்பட்டு டோல்கேட்டு. சரியான டிராஃபிக், ரெண்டு ட்ரெயின் போச்சு, அந்த ட்ரெயின் போயிடுச்சு. பலூன் எவ்வளோ பெரிய பலூன், சும்மாப்பா எவ்வளோ பெரிய பலூன். அந்த லேடி வச்சிருக்காங்க ரெண்டு வாட்டி அமர்ந்துருக்கோம்ல சுரே. அடியா, ஏன் என்னத்துக்கு ஊதுனா அந்த மாதிரி வரையே வராது? அப்போ ஊதி வச்சிருக்கத வாங்கணும். ஊதி வச்சிருக்கத வாங்கினா கரெக்டாக இருக்கும்ல. யாழ்னி என்ன சொல்ல போற? வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போற? பெண்கள் சக்தி. பொங்கல் சட்டியா? பெங்கல் சட்டி அப்படின்னா பெங்கல் சட்டி. எதுக்காக எடுத்தனா? அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம செருப்புலலாம் ஃபோன் பேசியிருக்கோமோ அப்படின்ட்டு அவனுக்கு இருக்கும்ல, அதனால அந்த மெமரிக்காக நான் எடுத்தேன். பேசு யஷ்வந்த், ஹலோ பேசு. ஹலோ யஷ்வந்த், ஹலோ யஷ்வந்த்மா, ஹலோ ஹாய் உள்ளே நையா. யாழ்னி போறியா? நீங்க ரெண்டு பேரும் போறீங்க. தானுக்குட்டி இப்ப தூங்கி எடுத்துட்டாங்க. தானுக்குட்டி இருந்த இடத்துக்கு யாழ்னிக்கா போயிட்டாங்க. அம்மா கிள்றா கிள்றா, அம்மம்மா கிள்றா கிள்றா, தானுக்குட்டி கிள்றா. அத்தைய குடிச்சிட்டா? வாங்க எல்லாரும் கடிக்கிறது. இன்னும் காலைல அப்பா கால் பண்ணாம கடிக்கலாம் கடிக்கலாம். எப்படி கடிக்க முடியுமா? கடிச்சிருவட்டி வண்டியே போ காணுமே. ஒரு மணிக்கெல்லாம் கார் போயிட்டு இருக்கலாம்.
நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். வடை, டீ, பாருங்க யாழினி எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறா பாருங்க. யாழினியை தனு யாழினி தனு யாழினி ஹாய் ஹாய் சொல்ல மாட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்போ பண்ரோட்டிக்கு வந்திருக்கோம். டைம் என்ன சார்? லைட் போடு. எப்பவுமே நாங்க கார்ல எங்க ஃப்ரெண்ட் கிராமல வர எப்பவுமே நாங்க கார்ல வந்தோம்னா பாட்டு எல்லாம் போட்டுட்டு தான் வருவோம். ஆனா இன்னைக்கு பாட்டு போடல, அதுக்கு மேல பக்கத்துல ஒரு எஃப்எம் இருக்கு. எல்லா குட்டீஸும் தூங்குறாங்க. யாழ்லி வந்து அவங்க பெரியப்பாட்ட இருக்கா ஃப்ரெண்ட்ல. தம்பி தூய முடிச்சுட்டான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல நல்லா கவர் சாரி செல்ல கீழே போட்டேன். செல்ல குட்டி பேச வேண்டாம் பாருங்க. கவர் கையில வச்சிருக்காங்க, வாந்தி எடுத்தா கவர்ல புடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே போய் போடுவோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இது பண்ணி சிரிக்கிறேன். உனக்கு நடா புரிஞ்சிச்சு. ஓகே, எப்படியும் சரி 8:30 ஆயிடுமா? 9:30 ஆயிடுமாடா. ஆமா, போய் வேற பட்டு கட்டணும் பொண்ணுக்கு. ரொம்ப ஆமா, கல்யாணம் கூட ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, இப்படிதான் எங்களோட இன்னைக்கு டிராவல் போகுது. இதுக்கப்புறம் போய் நான் வீடு எடுக்கிறதா தெரியல. அதுக்கப்புறம் நாளைக்கு அங்கே வேலை மேல வருது. வாட காஃபியை குடிச்சிட்டு மேல மேல வருதா இவளுக்கு. சரி ஓகே, பார்க்கலாம். வெரி டயர்ட் ராதா, வெரி டயர்ட். ஆ என்ன என்ன என்னப்பா? ஆ சரி ஓகே, பெரியமாக்கு மயக்கமா வருது. சில கல்யாணம் அதுக்கப்புறம் அங்க கல்யாணம் முடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து சென்னை கிளம்புனது வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.
ஒரு